ஓகே ஆல்ரைட். ஸோ இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிற டாபிக் ஓஎஸ்பிஎஃப் டைப் ஃபைவ் ஃபில்டரிங். ஸோ ஓஎஸ்பிஎஃபில் லேர்ன் ஆகக்கூடிய டைப் ஃபைவ் ரிலேட்டட் ரவுட்ஸை எப்படி ஃபில்டர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறது தான் இந்த செஷன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைப் ஃபைவ் அப்படின்னா என்னென்னு நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. ஸோ ஜென்ரல் டிஸ்கிரிப்ஷனாக சொல்லணும்னா டைப் ஃபைவ்னா ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகி வரக்கூடிய ரவுட்ஸை தான் நம்ம டைப் ஃபைவ்னு சொல்லுவோம். வேறு ஒரு ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால்லேருந்து ஓஎஸ்பிஎஃப்க்கு வந்தாலும் அது டைப் ஃபைவ், இல்லை நம்மக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ரவுட்டை நம்ம ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணாலும் அது டைப் ஃபைவ். ஸோ எனி திங் அவர் எந்த ரவுட் இல்லை எந்த ப்ரிஃபிக்ஸ் எதுவாக இருந்தாலும் அது ஓஎஸ்பிஎஃபாக மாறுச்சுன்னா, ஆரிஜின் ஓஎஸ்பிஎஃப் இல்லாமல் வேறு ஏதோ ஒரு ரவுட்லேருந்து ஓஎஸ்பிஎஃபாக மாறுச்சுன்னா அதை டைப் ஃபைவ்னு சொல்லுவாங்க. அது டைரக்ட்லி கனெக்டட் ரவுட்ஸாக இருக்கலாம், ஸ்டாட்டிக் ரவுட்ஸாக இருக்கலாம், ரிப்பாக இருக்கலாம், இஜிஎஃபாக இருக்கலாம், பிஜிபியாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அது ஓஎஸ்பிஎஃப்க்கு கன்வெர்ட் ஆச்சுன்னா அது டைப் ஃபைவ் எல்எஸ்ஏ ரிலேட்டட் ரவுட்ஸாக போயிடும். ஓகேவா? ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன் டு த கான்ஃபிகரேஷன் பார்ட். ஸோ கான்செப்ட் வந்து இதுதான் டைப் ஃபைவ் ஃபில்டர் பண்ணுறோம். ஸோ இதுக்கு நான் யூஸ் பண்ண போகிற டோப்பாலஜி தான் ரொம்ப சிம்பிளான டோப்பாலஜி தான். ஸோ இதில் என்ன பண்ணலாம், இங்கே ஜீரோ போட்டுக்குவோம் அண்ட் இங்கே ஏரியா ஒன் போட்டுக்குவோம். ஓகேவா? ஸோ ஏரியா ஜீரோ, இங்கே ஏரியா ஒன். இந்த இடத்துல ஒரு மூணு லூப்பேக் இன்டர்ஃபேஸ் இருக்குது. இந்த மூணு லூப்பேக் இன்டர்ஃபேஸை நம்ம ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணி தட் மீன்ஸ் டைப் ஃபைவ் ரவுட்ஸாக இதை மாற்றுறோம் நம்ம ஆர் ஒனில். அதோடய இன்ஃபர்மேஷன் எப்படி நம்ம ஃபில்டர் பண்ணுறோம், ஃபில்டர் பண்ணோன்னா ஆர் டூக்கும் ஆர் த்ரீக்கும் எப்படி தெரியுது அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதோட கன்சோலுக்கு ஃபஸ்ட்டு போயிடுவோம். ஆர் ஒன், ஆர் டூ, ஆர் த்ரீ. ஓகே, ஆர் ஒன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஓகே இட்ஸ் அ ஃப்ரெஷ் ரவுட்டர் இன்டர்ஃபேஸ் ஜீரோ ஸ்லாஷ் ஜீரோ. பேரில் ஃபாஸ்ட்டாக முடிச்சிருவோம். ஓகே, ஸோ இப்போ ஐபி அட்ரஸ்லாம் கான்ஃபியர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஆர் டூக்கு போய் ஐபி அட்ரஸ்லாம் கான்ஃபியர் பண்ணிடுவோம். ஜஸ்ட் ரெண்டே இன்டர்ஃபேஸ் மட்டும் தான், ஸோ அதில் பிரச்சனை இல்லை. Oh my god. தப்பான ரவுட்டரில் கான்ஃபிகர் பண்ணிட்டோம். ஓகே, நோ ப்ராப்ளம். ஜீரோ ஸ்லாஷ் ஒன், நோ ஐபி அட்ரஸ், ஷட் டவுன் இன்டர்ஃபேஸ் ஜீரோ ஸ்லாஷ் ஜீரோ.
255.255.255.0. IP interface. Save பண்ணிரோம். இப்போ R2 க்கு போ. L.2 நெக்ஸ்ட் OSPF ரிலேட்டட் கான்ஃபிகரேஷன் R2லையும் R3லையும் பண்ண போறோம். ஸோ R3 பொறுத்த வரைக்கும் எல்லா ரவுட்ஸுமே belongs to area 1, so எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே, ஸோ R2க்கு போகிறோம். R2ல போனால் ஓகே 192.168.23.0 ஏரியா 1. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் R1ல போய் ரிலேட்டட் கான்ஃபிகரேஷனை பண்ண போகிறோம். ரவுட்டர் OSPF 1 நெட்ஒர்க் 192.168.12.0 ஏரியா 0. ஓகே ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு நெய்பர்ஷிப் ஃபுல்லாக ஃபார்ம் ஆயிடணும். IP OSPF neighbor.
ஸோ இது கொஞ்சம் டைம் எடுத்துருக்கு, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், மற்றபடி எதுவும் கிடையாது. ஸோ R1, R2, R3க்கு நம்ம பேசிக்காக இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்லாம் பண்ணியாச்சு. இப்போ R3ல போய் ஷோ ஐபி ரவுட் ஓஎஸ்பிஎஃப் செக் பண்ணால் அந்த 12.0ங்கிற ரவுட் மட்டும் தான் வருது, ஏன்னா அது மட்டும் தான் நம்ம அட்வர்டைஸ் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட் திங். ஓகே, ஸோ இப்போ ரெண்டாவது என்ன பண்ண போகிறோம்னா ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். ரீடிஸ்ட்ரிபியூட் கனெக்டட் சப்நெட்ஸ். இது எதை ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணோம்னா நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனையும் ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். ஸோ இது எல்லா இன்ஃபர்மேஷனும் இதில் ரீடிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கணும், விச் மீன்ஸ் இதில் இருக்கக்கூடிய இன்டர்ஃபேஸில் இருக்கக்கூடிய எதெல்லாம் டேரக்ட்லி கனெக்ட் ஐபி இன்டர்ஃபேஸ் ப்ரீஃபில் இருக்க எல்லாமே ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகும். பட் நான் நெட்ஒர்க் கமாண்டில் ஏற்கனவே 12.0 கொடுத்துருக்கிறதுனால ஹை ப்ரையாரிட்டி நெட்ஒர்க் கமாண்டு கொடுத்துரும். ஸோ இது வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகாது. இதை தவிர மற்றது எல்லாமே எதெல்லாம் டேரக்ட்லி கனெக்டடோ அதெல்லாம் ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகிடும். ஸோ விச் மீன்ஸ் இந்த மூணு லூப் பேக்கும் ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகி வரும். ஓகேவா? ஷோ ஐபி ரவுட் ஓஎஸ்பிஎஃப். ஸோ வந்துருச்சா எல்லாமே? OE2 E2ங்கிறது ரீடிஸ்ட்ரிபியூட் எக்ஸ்டர்னல் ரவுட்ஸ், ஓஎஸ்பிஎஃப்ல ஆரிஜின் ஆகலை, வேற ஒரு ரவுட் மூலமாக ஓஎஸ்பிஎஃப் வந்திருக்கு அப்படிங்கிறது தான் அதோட மீனிங். ஓகே, ஸோ 2ங்கிறது Type 2. ஸோ Type 1 என்ன, Type 2னா என்ன, அது ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பற்றி நான் தனியாக ஒரு வீடியோவை போட்டிருக்கேன். ஸோ பார்க்கலனா அந்த வீடியோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ யூ கேன் செக் டு தட். ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன். இப்போ நமக்கு இந்த பர்டிகுலராக ஒரே ஒரு நெட்ஒர்க் மட்டும் வேணாம் அப்படின்னா இப்போ நம்ம எப்படி ஃபில்டர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ 1.1.1.1 நம்மளுக்கு R3க்கு வேணாம். ஓகே, சப்போஸ் அதே இப்போ நம்ம R2லையும் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தோம்னாலும் இங்கே நம்மளுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தான் இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட் நம்ம ஏஎஸ்பிஆர் ரவுட்டருக்குள்ள போயிடுவோம். இதுதான் ஏஎஸ்பிஆர் ரவுட்டர், ஏன்னா இந்த ரவுட்டர் தான் ரீடிஸ்ட்ரிபியூஷன் நடந்திருக்கு. ஸோ அதனால் இந்த ரவுட்டர் தான் ஏஎஸ்பிஆர் ரவுட்டர்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஃபஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம், நம்ம ஃபில்டர் பண்ண போடக்கூடிய இன்ஃபர்மேஷன் இந்த ரவுட்டரில் இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ இருக்கீங்க 1.1.1.1. ஸோ நெக்ஸ்ட் எதனா ஒரு ஆக்சஸ் லிஸ்ட் போட போகிறேன், ஐபி ஆக்சஸ் லிஸ்ட், ஜஸ்ட் ஒரு நேம், ஸ்டாண்டர்டே நம்மளுக்கு போகும், ஸ்டாண்டர்ட் வேர்ட் டெனி 1.1.1.1. ஓகே, பெர்மிட், சாரி டெனி போஸ்ட் 1.1.1.1. ஓகே, பெர்மிட் ஐபி எனி பெர்மிட் ஐபி சாரி பெர்மிட் எனி. ஓகே, ஸோ இப்போ ஒரு ஆக்சஸ் லிஸ்ட் எழுதியிருக்கோம். ஸோ இதில் இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் டெனி பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ அதை டெனி பண்ணுறது எங்கே டெனி பண்ணணும்? ரவுட்டர் ஓஎஸ்பிஎஃப் 1, அந்த ஓஎஸ்பிஎஃப்க்குள்ளே போய் இப்போ அதை நான் டெனி பண்ண போகிறேன். லிஸ்ட்டில் அதில் ஆட் பண்ண போகிறோம், டிஸ்ட்ரிபியூட் லிஸ்ட். ஓகே, இதில் இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் நான் சூஸ் பண்ண போகிற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷோ ஐபி ஆக்சஸ். ஸோ இந்த டெனி 1.1.1.1 இந்த நேமு. ஓகே, டிஸ்ட்ரிபியூட் லிஸ்ட் இன்னா அவுட்டா. ஸோ R1லேருந்து இப்போ வெளியில் போகக்கூடிய இன்ஃபர்மேஷன் தான் இது அவுட். ஓகே, ஓகே, தட்ஸ் இட். இங்கே செக் பண்ணி பார்ப்போம், நம்மளுக்கு அந்த 1.1.1.1ங்கிற நெட்ஒர்க் இல்லை. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நெட்ஒர்க் இருக்குது 1.1.1.1, பட் இப்போ பார்த்தோம்னா நம்மளுக்கு அந்த பர்டிகுலர் ப்ரிஃபிக்ஸ் மட்டும் ரிமூவ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இதில் செக் பண்ணி பாருங்கள், இதில் செக் பண்ணாலும் நம்மளுக்கு அந்த பர்டிகுலர் ப்ரிஃபிக்ஸ் ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஓஎஸ்பிஎஃப்ல போய் அந்த ப்ரிஃபிக்ஸை மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணுறோம், ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகி வந்திருக்க அந்த பர்டிகுலர் ப்ரிஃபிக்ஸை மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் ஒன் வே ஆஃப் ஃபில்டரிங் ஃபார் Type 5. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஒன் வே, அதாச்சும் ஆக்சஸ் லிஸ்ட்டை போட்டு ஒரு இன்ஃபர்மேஷனை ஃபில்டர் பண்ணுறது. ஓகே, ஸோ இப்போ ரெண்டாவது ஆப்ஷனை பார்ப்போம். இப்போ நம்ம பார்த்தது
ACL வச்சு filter. Okay, so இப்ப ரெண்டாவது route map வச்சு filter பண்ண போறோம். ரவுட் மேப் வச்சு இதே இன்ஃபர்மேஷன் இப்போ ஃபில்டர் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இன்ஃபர்மேஷனை ஃபஸ்ட்டு நான் ரிமூவ் பண்ணிடுறேன். விச் மீன்ஸ் இந்த டிஸ்ட்ரிபியூட் லிஸ்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஸோ ரவுட்டர் ஓஎஸ்பிஎஃப் 1. ஓகே, ஸோ இப்போ இதை ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த ரவுட்ஸ் இங்கே லேர்ன் ஆயிடுச்சு. இப்போ இதே இன்ஃபர்மேஷனை டிஸ்ட்ரிபியூட் லிஸ்ட்டை வச்சு, சாரி ரவுட் மேப் வச்சு இப்போ நான் செஞ்சு காமிக்கிறேன். ஓகே, ரவுட் மேப் டெனி ஓகே, இதை டெனி பண்ணுங்க அப்படின்னு நான் ஜஸ்ட் ஒரு மென்ஷன் பண்ணுறேன். Match IP address Oops. Oh sorry, one sec. டெனிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை வச்சு இப்போ நம்ம கொடுக்குறோம். ஓகே, ஸோ இப்போ மேட்ச் ஐபி அட்ரஸ், ஸோ நம்ம மேட்ச் பண்ண வேண்டிய ஐபி அட்ரஸ் இது. ஸோ இந்த ஆக்சஸ் டெக்னிக் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இது மேட்ச் ஆச்சுன்னா இந்த ரவுட் மேப்பை நம்ம கான்ஃபிகர் பண்ணுற மாதிரி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பெர்மிட், மீது எல்லாத்தையும் பெர்மிட் பண்ணு அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகேவா? ஸோ ரவுட்டர் ஓஎஸ்பிஎஃப் 1. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம்ல. ஸோ இந்த ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷனில் இப்போ நம்ம ரவுட் மேப்பை கான்ஃபிகர் பண்ண போகிறோம். ரீடிஸ்ட்ரிபியூட் சப்நெட்ஸ் ரவுட் மேப். ஓகே, இப்போ இந்த ரவுட் மேப்புக்கு நேம் கேட்குது. ஸோ நம்ம கிரியேட் பண்ணியிருக்க ரவுட் மேப்போட நேம் என்ன? ஹியர் இட் இஸ். ஓகே, ஸோ ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் கனெக்டட் சப்நெட்ஸ் எல்லாத்தையும். இந்த ரவுட் மேப்பை மேட்ச் பண்ணி நீ ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ தட்ஸ் இட். இப்போ திருப்பி இதே நெட்ஒர்க் இங்கே செக் பண்ணி பாருங்கள். அந்த பர்டிகுலர் 1.1.1.1 நெட்ஒர்க் மட்டும் இல்லை. இப்போ இந்த ரவுட் மேப்பை ரிமூவ் பண்ணிடுவோம். ரவுட் மேப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ செக் பண்ணி பாருங்கள். பிகாஸ் நம்மளோட ரீடிஸ்ட்ரிபியூஷனே இப்போ ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லை. ஓகே, ரீடிஸ்ட்ரிபியூட் கனெக்ட் சப்நெட், எல்லா இன்ஃபர்மேஷனும் வருது. ஓகே, இப்போ நம்ம அந்த டெனி பண்ண நெட்ஒர்க்கோட சேர்த்து போட்டோம்னா நம்மளுக்கு அந்த 1.1.1.1 நெட்ஒர்க் ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் அனதர் வே ஆஃப் ஃபில்டரிங். ஸோ இப்போ நீங்கள் ஒரு சிசிஐ எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்களுக்கு எனக்கு இந்த பர்டிகுலர் நெட்ஒர்க் மட்டும் ஃபில்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் நெட்ஒர்க் நீங்கள் ஃபில்டர் பண்ணதுக்கு ஏசியல் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா, யூ கேன் சூஸ் ஐபி ப்ரிஃபிக்ஸ் ஆர் ரவுட் மேப், இந்த மாதிரி ஆல்டர்னேட் ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்களுக்கு இந்த விஷயங்கள் தேவைப்படும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ செகண்ட் மெத்தட். ஓகே, route map filtering. Third is no advertise.